ஹாய் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெக்டரோஸ் ஃபேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பனிக்காலத்தில் ஏற்படக்கூடிய வறட்சியை நீக்கி நம்ம உடலையும் முகத்தையும் அழகா வைக்கக்கூடிய ஒரு ஆயுள் பற்றி தான். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பனிக்காலத்துல நம்ம உடலையும் நம்ம முகத்தையும் எப்படி பராமரிக்கி வறட்சி இல்லாம எப்பயும் போல ஃப்ரெஷ்ஷா வைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட், கிளென்சிங் ஃபேஸ். ஃபேஸ வந்து நம்ம கடலை மாவு வச்சோ இல்ல பாசிப்பயிர் வச்சோ, அப்படி இல்லாட்டினா அரிசி மாவு, இந்த மாதிரி மாவுல எதை வேணா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸை மார்னிங் அண்ட் ஈவினிங் ஏதாவது ஒரு டைம், அட்லீஸ்ட் ஒன் டைமாவது நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறணும். அடுத்து மசாஜ் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில், தேங்காய் எண்ணெய், இப்போ நம்ம அந்த வீடியோ காட்ட போகிற எண்ணெயோ ஏதோ ஒரு ஆயில் வச்சு நல்லா ஃபேஸை நல்லா நல்லா மசாஜ் பண்ணிடணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன், ஏதாவது ஒரு பேக் போட்டு நல்லா மூஞ்சியை கழுவிடணும். அப்படி நம்ம பண்ணும்போது தான் நம்ம ஃபேஸும் நம்ம உடம்பும் இந்த மழைக்காலத்திலையும் பனிக்காலத்திலையும் ரொம்ப வறட்சி ஆகாம ஸ்கின்னை வந்து நல்ல ஹைட்ரேட்டா வச்சிருக்கும். அப்புறம் நைட்டு நம்ம தூங்க போகும்போது தேங்காய் எண்ணெயை உடல் முழுக்க நல்லா தடவிட்டு தூங்கினோம்னா மறுநாள் மார்னிங் நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம ஸ்கின் வந்து எந்த ஒரு லோஷனோ எந்த மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ணவே தேவையில்லை. நைட்டே நம்ம தேங்காய் நெய் தடவிட்டு படுக்கிறப்ப மார்னிங் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாமே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு வறட்சியும் இல்லாமல் நல்லா இருக்கலாம். மெயினாக இந்த பனிக்காலத்தில் நம் சோப்பை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அப்படியே நீங்கள் இல்லை, என்னால் எந்த ஒரு பேக் போட முடியாது, ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ண முடியாது, இல்லை பாத் பவுடர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் கிளெசமி சோப் யூஸ் பண்ணுங்க. மற்ற சோப்பு யூஸ் பண்ணால் எவ்வளோ ஒரு ஹை குவாலிட்டியாக சோப்பு இருந்தாலுமே அது நம்ம உடலில் இருக்கிற ஆயில்ஸ் எல்லாத்தையும் அப்படி அப்சர்வ் பண்ணி ட்ரை ஆக்கிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிறு அரைச்சு அதை வந்து மாவா யூஸ் பண்ணி டெய்லியும் பழகுங்க. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கும் சரி இல்லை நமக்கும் சரி, நம்ம டெய்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்கின் வந்து எப்பயும் நல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சோப் யூஸ் பண்ணுவதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பேக் யூஸ் பண்ணும். இப்போ வாங்க இப்போ அந்த எண்ணெய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். அதில் 50 கிராம் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணுமே கொஞ்சம் நல்லா அது சூடாகும். இந்த மாதிரி பபிள்ஸா வரணும். வந்த பின்னாடி 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணணும். இப்போ சிம்ல வச்சுடுங்க. 120 ml வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் சந்தனம் ஆட் பண்ணுறேன். சந்தனம் ஆட் பண்ண பின்னாடி நல்லா எப்படி பபிள்ஸ் வரும் அதை லைட்டாக எப்படி கிண்டி விடுங்க. 1 ஸ்பூன் சந்தனம், 1 ஸ்பூன் மஞ்சிஸ்தா. மஞ்சிஸ்தா கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட். இது யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக நல்லா பளபளப்பாக இருக்கும். இதை நம்ம ஃபேஸில் மட்டும் இந்த பாடி ஃபுல்லாகவும் நல்லா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் கைஸ். இதை அப்படியே 2 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. நல்லா அது இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதை அப்படியே விட்டுருங்க. இது நல்ல சூடு ஆறின பின்னாடி அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க.
இதை நீங்க வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஆயிலை நீங்க அப்படியே தேய்க்கணும். இப்போ அந்த ஆயில சேர்த்திருக்கிற பொருட்களின் நன்மைகள் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சந்தனம் ஃபர்ஸ்ட். சந்தனம் வந்து ஆரோக்கியமாக நம்ம உடலை காய்ச்சி இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கின்றது. அது நம்ம சரும செல்களுக்கு போதிய ஊட்டச்சத்து வழங்குகிறது. என்ன நீங்க கேட்கலாம், சந்தனத்துல ஊட்டச்சத்து நம்ம சாப்பிடும்போது தானே ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு தேவை. ஆனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்ளக்கு நம்ம ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற பொருட்களை நம்ம ஃபேஸ்லையும் ஃபேஸுக்கும் சரி உடலுக்கும் சரி அப்ளை பண்ணும்போது வெளியிருந்து வரும் பல கிருமிகள்ல இருந்து அதை நம்ம உடலை வந்து பாதுகாக்கும். அப்படி ஒரு நல்ல கிருமி நாசினியா இருக்கிறது இந்த சந்தனம். இந்த சந்தனம் வந்து தினமும் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அது ரொம்ப நம்ம ஸ்கின்ன நல்லா வச்சுக்கிறோம். அது வந்து நம்ம சந்தனத்தை ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, கை கால் எல்லா இடத்துலையுமே நல்லா தடவணும். எதுக்கு கை காலில் தடவணும், வெறும் ஃபேஸில் மட்டும் போட்டால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது கிடையாது. நம்ம உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே கை காலோட ஜாயிண்ட் உடைய தான். ஸோ அதனால நீங்கள் கை கால் உடல் முழுவதும் அதை தேய்க்கிறப்ப தான் அது நம் பாடிக்கு அதிக நன்மைகளை தரும். சந்தனம் சருமத்துல சொரசொரன்று இருக்கின்ற இரத்த இறந்த செல்களை வந்து வெளியேற்றி சருமத்தை வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா வச்சிருக்கும். அப்படி இறந்த செல்களை அது வெளியேற்றக்கூடிய ஒரு பொருளா இருக்க போது அதை ஏன் நம்ம ஃபைஸ்ல மட்டும் அப்ளை பண்ணணும், அதை உடம்பு முழுக்க அட்லீஸ்ட் கை காலையும் சேர்த்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்கும். இந்த சீசன்ல அதுவும் குறிப்பா இந்த மந்த்ல எல்லாருமே ஹாலிடேஸ் இல்ல வெளியே எங்கேயாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எங்கேயாவது அதிகமா வெளியே போகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வெளியே போகும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பா டார்க்னஸ்ஸா இருக்கு. அந்த டார்க்னஸ் வந்து இந்த சன்னத்தை நம்ம யூஸ் பண்றப்ப அந்த டார்க்னஸ் நீக்கி நம்ம நேச்சுரல் ஸ்கின்க்கே அது வந்து நம்மளை வந்து மாற்றக்கூடியது. நல்ல ஸ்கின் க்ளோவாகவும் நல்லா ஹைட்ரேட்டாகவும் இருக்கும். முகப்பருல வந்து அவஸ்தப்படுற அனைவருக்குமே சந்தனம் வந்து ஒரு வர பிரசாதம். சந்தனம் எல்லாருக்குமே தெரியும், சந்தனம் வந்து யூஸ் பண்ணும் பொழுது முகப்பரு வராதுன்னு. இதுல கேரளா பெண்கள் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்தனத்தை. மெயினா இந்த சந்தனத்துல இருக்கிற மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஸ்கின்னை ரொம்ப இளமையா வச்சிருக்கும். சில பேருக்கு ஏஜ் வந்து கம்மியா தான் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப முதுமை தோற்றம் ஸ்கின்லலாம் நான் ஒரு மாதிரி சுருக்கம் வந்திருக்கும். அந்த சுருக்கத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த சந்தனத்துக்கு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்தனத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த சந்தனம் நம்ம நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, இப்போ ஆன்லைன் ஷாப்ஸ்லயே நிறைய கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிராண்ட் இருக்கிற நல்ல சந்தனத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அடுத்து மஞ்சிஸ்தா. மஞ்சிஸ்தா கேரளா பெண்கள் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ்க்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. பட் நம்ம சவுத் இந்தியாவில் அது மெயினாக இங்கே தமிழ்நாட்டில் எல்லா தெரியுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மஞ்சிஸ்தா வந்து நம்ம ஃபேஸை அழகாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து ரொம்ப காசு கம்மி தாங்க. 100 கிராம் வந்து இந்த மஞ்சிஸ்தா நம்ம ஸ்கின்னை ரேடியண்ட்டாக க்ளோவாக வச்சுருக்க உதவும். மஞ்சிஸ்தாவை தொடர்ந்து பயன்படுத்துவது மூலயமா மூஞ்சில இருக்கிற கரும்புள்ளி தேமல் போன்ற எல்லாத்தையுமே நீக்கி ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோவிங்காக வச்சுருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கஸ்தூரி மஞ்சள். இது காட்டு மஞ்சள் என்றும் அழைக்கப்படுது. இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து முன்னோர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷன்ஸில் இதை யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனாலேயே ஸ்கின்ல பலவித பிரச்சனைகள் வருது. தினமும் இந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம உபயோகிக்கும் பொழுது நம்ம ஸ்கின்னை நல்ல க்ளோவாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா நிலை மாற்றங்களுக்கும் இதை நம்ம எல்லா பருவநிலை மாற்றத்திலும் நம்ம கஸ்தூரி மஞ்சளை உபயோகிக்கும் பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கிற இறந்த செல்களை புதுப்பிக்கும். கஸ்தூரி மஞ்சளில் இருக்கிற ஆன்டி நியூ பிளாஸ்டிக் தன்மை
நம்மளுடைய சருமத்தில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள் மற்றும் புற்றுநோய் செல்களை கூட இது வந்து அழிக்க வல்லது. ஆன்டி நியோ பிளாஸ்டிக் இது என்ன நீங்க கேட்கலாம். இது வந்து கேன்சர் செல்களையே அழிக்கக்கூடியது. இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தேய்க்கிறதுனால முடி உதிர்வு நிறுத்தும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. இந்த ஆன்டி நியோ பிளாஸ்டிக் தன்மை தான் அந்த முடி உதிர்வை நிறுத்தி ஸ்கின்னை வந்து நல்ல குளோவா வச்சுக்கிறதுக்கு உதவுது. இந்த ஆன்டி நியோ பிளாஸ்டிக் உடலில் இருக்கிற கட்டிகளை வந்து நீக்குது. இது புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஆன்டி நியோ பிளாஸ்டிக் அதாவது கஸ்தூரி மஞ்சளுக்கு ரொம்ப இருக்கு. இது சருமத்தை மட்டும் நல்லா குளோவா வச்சுக்கிற ஒரு பொருளாக இல்லை, நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய மருந்தாக இருக்கின்றது. இது சரும பிரச்சனைகளை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழித்து பாதுகாப்பு படலமாக செயல்படுகிறது. அதனால இந்த கஸ்தூரி மஞ்சளை முகப்பரு கட்டிகள் கருவளையம் போன்ற எல்லாவற்றையும் குணப்படுத்த உதவுகிறது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல எங்கேயாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்தின் மேல கஸ்தூரி மஞ்சள் நம்ம தடவுவதன் மூலம் இது ஒரு நல்ல கிருமி நாசினியா செயல்படுது. இது தொற்றுக்கள் கிருமிகள்ல இருந்து எந்த தொற்றும் இல்லாம நம் உடலை வந்து ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் இருப்பவர்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் சருமத்தில் இருக்கிற பாதிப்பு குறையும். நம்ம சோப்பை யூஸ் பண்ணாம இந்த கஸ்தூரி மஞ்சள்லயே அதிகமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம சருமத்துல இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளையும் இது நீக்கும். அதனால சோப்பை யூஸ் பண்றதை நிப்பாட்டிட்டு ஏதாவது உங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகுற கடலை மாவு பாசிப்பே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மாவு வகைகளை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த கஸ்து இப்ப நான் சொன்ன மூணு பொருட்களுமே மாட்டு வந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன் ஷாப்ஸ்லயும் இருக்கும். ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் அந்த செஞ்ச ஆயிலை டெய்லி யூஸ் பண்ணுங்க. உங்கள் ஸ்கின்ல 1 வீக்லேயே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. இது நல்லா இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னும் நல்ல ஒரு வீடியோ